ஹலோ கைஸ் நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்ட் பாய் இந்த வீடியோடன் அருடோஷிப்புடன் சீசன் சிக்ஸ்டீன் எபிசோட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்னு பார்க்க போறோம்

பண்றதை பார்த்துட்டு திரும்பவும் வருகை அந்த ராத்திரி ககாஷியோட மனசுல யார் அந்த பையன் உட் ஸ்டைல் பயன்படுத்துறானே ஒரு வேலை எனக்கு அங்கேயே பதில் கிடைக்கலான்னு தெரிஞ்சிருப்பான் ஒக்காகே ரெசிடென்ஸ்க்கு போவான் இருசன் சம்திங் வேர்டா நோட் பண்ண மாதிரி அஷிராமா கிரானிக்கல்ஸ் புக் எடுப்பான் ஒக்காகையோட ஒர்க்ஸ் புக் எடுத்து பேஜஸ் திருப்பி இது இங்க இருக்கு கண்டுபிடிச்சு ககாஷி அஷிராமா செஞ்சு செஞ்சு கிளான் ஆஃப் த பாரஸ்டோட லீடர் அப்படின்னு சொல்லும்போது போது பாஸ்ட் இமேஜஸ் காட்டுவாங்க செஞ்சு உச்சிகாக்குள்ள தானே போர் நடந்திருக்கும் அதை டெபிக் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க இதுல நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் இப்ப இருக்க சாஸ்கியோட காஸ்டியூம் ஹேர் ஸ்டைல மேட்ச் பண்ற மாதிரி மாதிரி அங்க ஒரு பர்சன் இருப்பான் ககாஷி அவர்தான் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டிய இங்க நல்ல நாட்டினதா படிச்சுட்டு அவர் மட்டும் தான் ஸ்டைல் இன்ஜுட்ஸ் மேஸ்டர் பண்ணது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்குவாரு புக்கு க்ளோஸ் பண்ணிட்டு அவர் மட்டும் தான் மேஸ்டர் பண்ணிக்காரான்னு குழப்பத்துல கினோ வினயத்தை நைட் பண்ணிருப்பான்ல அதை திங்க் பண்ணுவார் இல்ல இங்க ஒன்னும் இது கருத்து என்னட்டு வேற ஏதாவது இன்ஃபோ கிடைக்குதான் அவனால எப்படி உட்ஸ்டைல் பண்ணிக்க முடியுதுன்னு கொஸ்டின் பண்ணிக்குவார் டாப் சீக்ரெட்ஸ்னு ஃபைல் இருக்கும் பட் கண்டென்ட்ஸ் இருக்காது இதை தேடிதான் வந்து என்ன ஹீரோசன் தூக்கி போடுவார் பேப்பர்ஸ் ககாஷி ப்ரொஃபசர் நீ டவுன் பண்ணுவோம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல பர்மிஷன் கொடுக்குற அதை படிச்சுக்கன்பாரு சரி

சில சமயங்கள்ல ஆச்சரியப்பட்டிருக்கேன் இந்த வுட் ஸ்டைல் ஜுட்ஸ் தெரிஞ்ச யாராவது நம்ம கூட இருந்திருந்தா போர்த் ஹோக்காகே உயிர் தியாகம் செஞ்சு சாகனங்கிற அவசியமே இருந்திருக்காதுன்னு பாரு ஆனா அங்க வந்து கக்காஷி ஷாக்காவா டான்ஸோ சொல்லியிருப்பான்ல அதனால தானே லார்ட் போர் இறந்தாருன்னு கேட்டிருப்பான் இல்லையா இருசன் கிட்ட விடுத்தல் இதெல்லாம் கேள்விப்பட்ட வரைக்கும் தான் பாரு ககாஷி ஆனா லார்ட் ஹஷிராமாவோட செல்ஸ கை குழந்தைங்க மேல இம்ப்ளான் பண்ணி இருந்தான் கேப்பான் இருசன் கை குழந்தைங்க மேல செல்ஸ இம்ப்ளான் பண்றதே தப்பு அதையும் தாண்டி இதெல்லாம் ஒருத்த செய்யறானா அது சக்சீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மின் பாரு கிளம்பும் இருந்தாலும் கடத்தப்பட்ட முதல் குழந்தை உயிர் பழச்சா கிடைச்சா அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ இப்ப பத்து வயசு இருக்கலான்ட்டு போவார் ககாஷி பத்து வயசு அன்பாரு பவுண்டேஷன்ல கட்டுவாங்க டான்சோட சபார்டினேட்ஸ் வரவும் டான்சோ நாளைக்கு தேர்ட் ஹோக்கா கேவோம் டைரக்டா அவன் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்க அஞ்சு அன்பு மெம்பர்ஸ் கூட போவாங்க பியூடர் லார்டோட மாகாணத்துக்கு கிளம்ப அவனோட குறிக்கோள் அவனோட ஹொக்கா கே போஸ்ட் திரும்ப எடுத்துக்கிறது தான் லார்ட் போர்த் போனதுனால இதை நடக்க விட்டா ஹிடன்லி வில்லேஜ் திரும்பவும் போர்ஸ்ஃபுல்லா ஏத்துக்க வேண்டியது வரும் பலவீனமான தீர்மானமற்ற தலைவனை கிராமத்தோட நன்மைக்காக என்னானாலும் சரி இதை தடுத்தாகணும் இருந்தாலும் உங்களோட மிஷின் ஹண்ட்ரடோட உயிரை பறிக்காது சீக்கிரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் உண்பான் ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதை சீக்கிரட்டாக வச்சிருக்கணும் ஏதோ ஒரு டிராவல் ஆகிட்டு இருந்த சினோபி இவங்கள போட்டு தள்ளின மாதிரி தான் இருக்கணும்பான் புரிஞ்சுது அங்கவும் புரிஞ்சுதுன்னு அடுத்த நாள் லார்ட் அவரோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்க ஃபைவ் ஆன்பு மெம்பர்ஸோட கிளம்புவார் லீஃப் வில்லேஜ் விட்டு ஆன்பு மெம்பர் லார்ட் தேர்ட் கேப்பான் சரி வாங்க போலான்னு பாரு இவங்கள டான்ஸோட சப்பார்டினேட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க திடீர்னு முன்னால் வந்து தாக்குதல் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க சண்டை போட்டு இருக்க அதை ஹிரிசன் பார்க்கும் போது வுட் யூசர் முன்னால் வந்துட்டு வுட் ஸ்டைல் ஜூஸ் பண்ணுவான் ஆக்சுவலா அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஹிரிசனை கொண்டமாய்க்கும் பார்த்தா சப்ஸ்கிரைப்

சொல்லி கிட்ட கேட்கவும் நல்லா தான் இருக்கு இனிமே யாரும் தெரிஞ்சுதான் கேட்கும் போது இல்ல எனக்கு சரியா தேடிவான் ககாஷி சரி அது தான் லாட் தேட மிச்சத்தை எல்லாத்தையும் பாத்துக்கு வரணும் உறுதியா இருக்கா எல்லாரும் ஸ்கேட்டர் ஆயிருப்பாங்க டான்சோ ஹிரோசன் நாத்திக்கு செத்து போனமா கிடப்பான்ட்டு ஒக்காகி ஆபீஸ்ல இருக்க சேர்ல அவ்ளோ ஹாப்பியா சுத்திட்டு இருப்பான் நான் இன்னும் அந்த சீட்டை கைவில்ல அப்படிங்க ஏதோ உனக்கு இன்ஃபார்ம் பண்ண எனக்கு வருத்தமா தான் இருக்குன்னு வாய்ஸ் கேட்கும் டான்சோ ஷாக்ல திரும்பி பாப்பான் பாக்க போனா இன்னும் நான் ஏன் உயிரோட இருக்குன்னு கேட்க போறேன்னு கேப்பாரு ஹிரோசன் டான்சோக்கு வேர்க்கும் என்ன அப்படில இல்ல நீ பியூடல் லாடோட மாகாணத்துக்கு காலையிலேயே கிளம்பி இருப்பான் ரீசன் அதுக்கு பதிலாக திரும்ப எங்கிட்ட வந்து வான் பண்ணான் என்னையும் மற்றவங்களையும் மாகாணத்துக்கு போற வழியில டார்கெட் பண்ண போறதா அப்படின்னு ஹிருசன் சொல்லும்போது போது டான்ஜோட முகத்தில் அவ்வளோ நடக்கும் தெரியும் ஹிரிசன் என்னால் இதை ஈஸியாகவே இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு பின்னால எவன் தான் கண்டுபிடிச்சிருவேன் அப்புறம் அந்த பர்சன்ஸ் ஆவாம் இந்த நாள் போலவே அதுவும் கிளியர் தான் பாரு டான்ஜோ கடுப்பாவான் ஹிரிசன் ஆனால் இன்னொரு மரணத்தை கொண்டு வரது என்னோட பிரின்சிபலுக்கு எதிரானது அந்த ஆளையினால மீட் பண்ண முடிஞ்சா அவங்ககிட்ட நான் சொல்றது இந்த ஒரு தடவை மட்டும்தான் அவனோட செயல்களை கண்டுக்காம விடுவன் பாரு டான்ஜோ வாயை பழப்பான் ஆனா அதுக்கு பதிலா வில்லேஜோட நன்மைக்காக அவன் பவர்ல இருக்க எல்லாத்தையும் செய்யணும் நீயும் பீஸுக்கான லட்சியமும் ஒரு நாள் அந்த முட்டாள் தாத்தினாலே உனக்கு மரணம் வரும் ஹிருசன் நீ சொல்றதும் சரியா இருக்கலாம்னு பாரு ஹிருசன் டான்ஸை கிளம்பும்போது நம்ம எப்பவுமே இப்படிதான் நீ வெளிச்சோம் அப்புறம் நான் இருளும்பா ஹிருசன் எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ அங்கெல்லாம் இருளும் இருக்கும் ஆனா இந்த ரெண்டுத்துல ஒன்னு இழந்தா கூட உலகத்துல இடையூறுதா இருக்கும் பாரு டான்ஸோ கொஞ்சம் கடுப்புல தான் போவான் கக்காஷி ஹிருசனை மீட் பண்ணி ப்ரொஃபசர் நான் அன்புக்கு தகுதியான இல்லைன்னு பா ஹிருசன் ஏண்டா நீங்க நான் உயிரோட நிக்கிற காரணமே நீதான் தான் பாரு கக்காஷி இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு தடவை துரோகம் பண்ணியிருக்கேன் பாரு ஹிருசன் என்னால போர்த்தோக்காக காப்பாற்ற முடியல நீ அதுக்காக என்ன வெறுத்ததுக்குள்ள குறை சொல்ல முடியாது ஆக்சுவலா மினாட்டோ உயிரோட இருக்கும்போது போது பத்தி தான் கிட்ட ஒரு பேச வந்த அன்பார் ககாஷி ஷாக் ஆவார் பாஸ்ட்ல மினாட்டோ இருசன் கிட்ட அவன் இதயத்துல இருக்க வழி அவன் மறக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சமா இருந்தாலும் சரி அதனால தான் அவன ஹேன்போல சேர்த்தேன் ஆனா இப்ப ரீசெண்டா நான் கேட்ட வதந்திகள்ல எனக்கு தெரிஞ்ச அவனோட வழியை நானே ரொம்ப டீப் ஆக்கிட்டு வரேன்னு நினைக்கிறேன் இப்போ அதுக்கு வருந்துருன்னு இருப்பாரு இதை கேட்ட ஹிருசன் யாராலையும் காயப்பட்ட இதயத்தை ஹீல் பண்ண முடியாது காலத்தால மட்டும்தான் எல்லா காயத்தையும் ஆத்த முடியும்னு இருப்பாரு இதை கேட்ட மினாட்டோ ஆமான் இருப்பாரு ஹிருசன் ஒரு சொல்யூஷன் இருக்கு குஷினாக்கு காடா ஏன் அவனை போடக்கூடாது ஆன்பி டியூட்டிஸ்ல இருந்து விலகி புது உயிரை கொடுக்க போற ஒரு உமனை அவன் பாத்துக்கிட்டா அதுவே அவனுக்குள்ள ஒரு சேஞ்ச ட்ரிகர் பண்ணும்லன் இருப்பாரு அதுவும் சரிதான் மினாட்டோ அதுக்கப்புறமா தான் கக்காஷிய குஷ்ணாவை கார்ட் பண்றக்கான டியூட்டில போட்டிருப்பாரு ஹிருசன் கக்காஷி கிட்ட மினாட்டோ சாகும் போது உன ஆன்புல வந்து நீ கீழான் இருந்தேன் ஆனா இந்த டைம்ல எனக்கு உன்னோட ஸ்ட்ரென்த் தேவின் பாரு சரின் இருப்பாரு கக்காஷி என் டைரக்ட் ஆர்டருக்கு கீழே இருக்கு அன்புவா இருக்கேன்னு சொல்லி ஹிருசன் கேட்கவும் சரின் இருப்பாரு ஹிருசன் மினாட்டோ என்ன மன்னிப்பா நம்பர் என்பாரு கக்காஷி லாக் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்பா என்னங்கவும் பவுண்டேஷன்ல உட்ஸ்டைல் பயன்படுத்துற அன்பா ஹிருசன் நினைச்சபடியே தான் அது யாருங்கிற ஐடியா எனக்கு இருக்கு அதை நான் பாத்துக்கறேன் பார் ககாஷி சேரின் இருப்பாரு இதுக்கப்புறமா ஃபயர் கான்பரன்ஸ்ல திரும்பவும் ஹிருசனே அவரோட ஹொக்காகே டியூட்டி செய்யறதுக்கான அப்ரூவல ஃபியூடர் லாட் கொடுப்பாரு உங்க கிட்ட தான் அதுக்கேற்ற நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தான் நான் ரொம்ப ரிலீஃபா இருக்கேன் பாரு ஃபியூடர் லாட் ஒரு மாதிரி தேங்கிட்டே ஃபியூடர் லார்ட் அந்தால் இங்கே வல்லையா யாருன்னு புரியுதுல கோவத்தோடவே பார்த்துட்டு இருப்பானே அவனை தான் பாரு டான்சோவை பத்தியான ஹிருசன் கேட்கவும் ஆ அவனே தான் பாங்க அவனுக்கு வேற ஒரு அர்ஜென்ட் மேட்டர் இருக்கு அதனால தான் நீ வல்லேன் பாரு ஹிருசன் அப்பா அடான்ட்டு ஃபியூடர் லார்ட் அந்த ஆளு இருந்தாலே கம்ஃபர்டபுளா இருக்க முடிய மாட்டேங்குதுன்பாங்க பாங்க ஒரு வச்சு மாறுவோட மறைவிடத்துல காட்டுவாங்க டான்சோ அங்கதான் இருப்பான் இப்போதைக்கு நம்மோட

இது போகவே மாட்டேதுன்னு கை கழுவான் டம்ப்ளிங் ஷாப்ல ரைடோ லாட் தேர்டே திரும்பவும் ஹக்கா கென்மா காட மாத்துறது ஒரு புதுசாகப்தத்தை குறிக்கணும் நினைச்சென்பா எந்த அர்த்தத்தில சொல்றேன் தெரியும் கெண்மான் பாரு கை லாட் தேர்ட் கொண்டு ஈஸியா இருக்க போகிறது இல்லை உனக்கு தெரியும் குறிப்பா அதுவும் அவரோட வயசுக்கு ஆ சும்மா கிராமத்துக்கு நம்மளால முடிஞ்ச பெஸ்ட் கொடுக்க வேண்டியது அன்பா சில டம்ளிங்ஸோட லாட் தேர்ட் ரிட்டன் ஆயிருக்காருல அத செலப்ரேட் பண்ணலாம்னு பாக்க ஒரு நாய் ஹாப்பியா செலப்ரேட் பண்ணுவாங்க கை ககாசிய பாத்துட்டு சீக்கிரா ஃபாலோ பண்ணிட்டு போவாரு ஜூம் அவுட் ஆகுறப்ப அந்த உட்ஸ்டை லீவ்ஸர் பையன் இருப்பான் கை ஃபாலோ பண்றத நோட் பண்ண ககாஷி எனமி நினைச்சேன் வச்சுட்டு கழுத்துல குணாய் வச்சிருப்பாரு இது நான் தான்டா கக்காஷின் பாரு காய் ரொம்ப சீரியஸா போறடான்ட்டு காய் என்ன கொன்னே இருப்பன் பாரு கக்காஷி எனக்கு அப்படிதான் நீ இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு பண்றேன்னு கேப்பாரு நம்ம போட்டியாளர்களை ஷோ டவுன்ஸ் பண்ணிக்கோம்ல அதை கண்டினியூ பண்ண எழுக்கலாமான்னு பாத்தன் பாரு காய் பெருமூச்சு விட்டுட்டு கக்காஷி சாரி கேட்டு கம்பிடுவான் க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ரோக் நிஞ்சா ஒரு எபிசோட தான் அடுத்து சுடு அடுத்து பார்க்க போறேங்க பருகாஷி